எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா, கடைசியில் எப்படியோ சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி, நல்லா நெகட்டிவ்லேருந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்மார்ட் ரெக்கவரி பண்ணியிருக்கான். இருந்தாலும் 76 பாயிண்ட் நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கான். எதுக்கு இப்படி இந்த எந்த காரணமே இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பயத்தில் இறங்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது, ஏன்னா எந்த விதமான நியூஸும் இல்லை. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய கார்பரேட் ரிசல்ட்ஸ், பெரிய பெரிய கம்பெனியினுடைய கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து டிசிஎஸ்சி இன்ஃபோசிஸ்னு அடுத்த வாரம் 11 ஜனவரியிலிருந்து வரப்போகுது, இன்னொரு 10 நாள் தான். சப்போஸ் இவங்களுடைய ரிசல்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி மார்க்கெட் திரும்பி ஏற ஆரம்பிச்சா அப்போ இந்த பயத்துக்கு எந்த விதமான அவசியம் இல்லாமல் போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மேபி இந்த மாதிரி பயத்தில் கொஞ்சோண்டு செல்லிங் ஆகலாம், மறுபடியும் ரெக்கவரி ஆகலாம், அப்படித்தான் இருக்கணுமே ஒழிஞ்சு ஒரு பெரிய பேனிக் செல்லிங், திடீர்னு பயம் எங்கிருந்து வரும், எந்த விதமான பயம் இல்லாமல் ஒரு பயத்தோட பேனிக் செல்லிங் வரும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அப்படி பேனிக் செல்லிங் வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே பயந்துக்குவோம். ஏன் அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ஆல்ரெடி ஓவர் வேல்யூன்றாங்க, இறங்கினா 50% எல்லாம் அசால்ட்டாக இறங்கிடும். உண்மைக்கு என்னுடைய மனசு என்ன சொல்லுதுனாங்க, ஏதாவது ஒரு தடவையாக அந்த மாதிரி பெருசாக இறங்கணும், ஏன்னா புதுசாக நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இறக்கம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக லம்சமாக எங்காவது 50 லட்சம் 1 கோடின்னு போட்டுவிட்டு ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட் தானே நினச்சி போட்டு திடீர்னு 1 கோடி 50 லட்சம் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டினுடைய அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் மார்க்கெட்டினுடைய அவேர்னஸ் இல்லாதவங்க இந்த ரிஸ்க்கை தெரிஞ்சுங்க, இப்படியெல்லாம் ரிஸ்க் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் பேனிக் செல்லிங் வரும்பொழுது மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணுறவங்க நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் அல்லது வேறு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜராக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த நியூஸ் வருது, எதனால் மார்க்கெட் இறங்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க டீசெண்டாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் கொண்டே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு கும்பா பாடிச்சுன்னா இப்படியெல்லாம் கூட ஷேர் மார்க்கெட்டில் நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். நண்பர்களை, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி பிரைவேட் பேங்க்ஸில் வந்து நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுகள் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு எதை கம்பேர் பண்ணுறோம்னா HDFC அண்ட் ICICI பேங்க். இந்த HDFC பேங்க் வந்து கோவிட்னுடைய லோவில் இருந்து பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். ஆல்மோஸ்ட் 800 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இப்போ 1600 ரூபா இருக்கு அப்படின்னா பணம் ஆல்மோஸ்ட் டபுள். டபுள் ஆனதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி ரொம்ப துடிப்பாக இருக்கிற மாதிரி தன்னைத்தானே காட்டிக்கிறான். அதே மாதிரி ICICI பேங்க் எடுத்து பார்த்தோம்னா இவனு வந்து துடிப்பாக காட்டுற மாதிரி இருக்கான். ஆனால் இந்த ரெண்டில் வந்து பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸ் எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பெருசாக சம்பாரிச்சு கொடுப்பான், அதே மாதிரி கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் பெருசாக இறங்கிடுவான். நம்மளுக்கு இந்த மாதிரியான ஸ்டாக் தான் பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபம். என்ன அப்படின்னா இதே பீரியடில் இவன் 300 ரூபாயிலிருந்து 900 ரூபா வந்திருக்கான், ஆல்மோஸ்ட் 2 மடங்குக்கு மேலே லாபம். ஆனால் HDFC பேங்க் வந்து ஒரே 1 மடங்கு தான் லாபம். ரெண்டு பேருமே இப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி அடுத்த வருஷத்தில் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. அப்போ யார் பணத்தை டபுள் பண்ணி விடுவா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ICICI பேங்க் வேணால் 1000 ரூபாயிலிருந்து ஒரு 1700 1800 வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கா நான் பார்க்குறேன். பட் HDFC பேங்க் வந்து 1700 ரூபாயிலிருந்து 3500 3000 அப்படின்னு போகிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ரெண்டையும் ஒரு தராசில் வச்சு நிறுத்தி பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ICICI பேங்க் பெரியால் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு இந்த ரெண்டில் வேறு ஏதாவது ஒன்று மாற்று கருத்து இருந்தால் தெரிவிங்க வித் ரீசன்ஸ். வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பயன்படுத்துகிறது தான். அப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு யாராவது இந்த ரூட் மொபைல் அப்படின்றது பிப்ரவரி மாதம் ஆல்மோஸ்ட் 10-12 மாதத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் 1249 ரூபாய்க்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் படி இது பையிங் வருதுன்னு சொல்லி எடுத்திருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் எங்கேயுமே ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணல. அவன் சம்பாரிச்சு கொடுத்தது என்னமோ ஆல்மோஸ்ட் 1300 ரூபாயிலிருந்து 1600 ரூபா, என்ன பெரிய அமௌண்ட் இல்லை, ஒரு 30% தான், பட் எங்கேயுமே அவன் ஸ்டாப் லாஸே அடிக்கல பாருங்க. இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்கை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்கன்னா பெரும்பாலும் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஒரு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த 2024லையும் அண்ணனுக்கு இடத்த விடு, இது ஏன் இடம் அப்படின்ற மாதிரி மறுபடி பேங்குகளே தான் முன்னணியில் இருக்காங்க. மறுபடி இந்த 2024 நியூஸ் எதுக்கு அதிகமாக வரும், எந்த செக்டர் அதிகமாக வால்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நிறைய ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா மறுபடியும் இந்த ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளை தான் பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா யோசிக்கிறாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்குகளுக்கு மறுபடி இது ஒரு கோல்டன் சான்ஸ். உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏகப்பட்ட கம்பெனியை 2 மடங்கு 3 மடங்கு மேலே ஏறி வந்துட்டான். ஆனால் பெரிய பெரிய லார்ஜ் கேப் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் பெருசாக ஏறி வரல. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒருவேளை இந்த தடவை கோல்டன் சான்ஸாக இருந்து ஒரு 25% 30% இந்த வருஷத்தில் ஏறினாவே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடி ரியல் எஸ்டேட்டு ஆட்டோ செக்டர்லாம் என்றைக்குமே போகாது போல. ஆட்டோ செக்டர் இல்லாமல் ஒருவேளை இந்த இந்தியாவே இயங்காதுன்னு நினச்சிட்டாங்களே என்னன்னு தெரில. தொடர்ந்து இந்த ஆட்டோ செக்டர் மேல் நோக்கி தான் போகிற மாதிரியே இருக்கா. சில புரோக்கரேஜ் ஹவுசஸ் கூட சொன்னாங்க ஆட்டோ செக்டர்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூஷனாக இருக்குன்ட்டு. இருந்தாலும் யார் பேச்சும் கேட்காம ஆட்டோக்கள் தொடர்ந்து முன்னணியில் இருக்குது. மறுபடியும் அடுத்த வருஷமும் ஆட்டோக்கள் மேலே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சிமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்த தடவை வந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கு. இல்லைனா எப்பவும் ஃபார்மா சொல்லுவாங்க, பட் ஃபார்மாவோடவும் நிறைய பேர் வந்து சிமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட சொல்கிறாங்க. டிஃபென்ஸு, பவர் ரிலேட்டடு, ரயில்வேஸ் இதெல்லாமே கடைசி மூன்றாவதா நான்காவதா தான் அவங்களுடைய வாயிலிருந்து வருது. நீங்கள் எந்த புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு தெரில, பட் பெரும்பாலும் ஃபுல் சர்வீஸ்டு புரோக்கர் வந்து எல்லாருமே 2024 எந்த செக்டர்லாம் ஓரளவுக்கு பெருசாக வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய பிக் என்ன 2024 அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இன்றைக்கி லெமன் ட்ரீ அப்படின்ற ஹோட்டல் ஷேர்லாம் இன்றைக்கி 10% மேலே ஏறியிருக்கான்னா சாதாரணமாக ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து சொல்கிறாங்க எங்களுடைய இந்த வருஷம் 2024 நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த ஷேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. உடனே 10% ஏறிடுறான். அவங்க நினைக்கிற டார்கெட்டை ஒரே நாளில் கூட அச்சீவ் பண்ணுற மாதிரி ஆயிடுறாங்க கிட்டத்தட்ட. ஸோ உங்களுடைய புரோக்கர் வந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுத்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த மாதிரி பத்திரிகையில் வந்து லிஸ்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு எப்போ போல் பேங்க்ஸ் தான் இருக்குது. பேங்க்ஸில் பொதுவாக மீடியாக்களில் எந்தெந்த பங்குகள்லாம் 2024 ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் படித்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க், HDFC, SBI கார்ட்ஸ், உக்ரோ கேபிட்டல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் எது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்ரோடெக் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிஸ்லாம் வந்து வாட்ச்லிஸ்டில் போட்டு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய புரோக்கரில் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எந்த செக்டர்லாம் வந்து 2024 நல்லா மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. அது நிறைய பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ரெண்டுக்குமே தயாராக இருங்க. பயமாக இருந்துன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஷேர் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தால் கூட இன்னும் பயமாக இருக்குது, அதை கொண்டு போய் 1 ரூபாயில் கொண்டு போய் உட்கார வை அப்படின்னு சொல்கிற ஆளுகளாக இருக்காங்க. இதே பணம் உள்ளே வருது அப்படின்னா 1 ரூபா ஷேரை கூட கொண்டு போய் 100 ரூபாயில் அழகு பார்த்துட்டு இது என்னங்க இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1000 ரூபா போகணுமாச்சே அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டுக்குமே தயாராக இருங்க. மேலிருந்து ஓவர் வேல்யூன்னு சொல்லி மார்க்கெட்டை கீழே இறக்குனாங்கன்னா 1000, 2000, 3000 பாயிண்ட் இறங்குச்சுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பிளேஸாக தான் நான் பார்க்குறேன். அல்லது 21,000 மார்க்கெட் ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த வருஷத்துலேயே 30,000 கொண்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ரெண்டுக்குமே தயாராக இருக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஹோட்டல் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய துடிப்பாக இருக்கான். நீங்கள் எந்த கம்பெனி எடுத்து பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி துடிப்பாக இருக்கான். பட் இந்த தாஜ், ஜிவிகே, இந்தியன் ஹோட்டல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பெருசாக மேலே ஏறலை. அதில் முக்கியமாக இந்த தாஜ் ஜிவிகே அப்படின்ற ஷேர் வந்து இவன் ஒருத்தன் தான் கீழ் ரேட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த லெமன் ட்ரீ வந்து 1 இயர் பீரியடில் பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த ஹையெல்லாம் உடச்சிட்டு மேலே போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நிறைய ஹோட்டல் கம்பெனிஸ் எல்லாம் சப்போர்ட்டில் வந்து விழுந்துருக்குன்னு. இந்த தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4% ஏறியிருக்கான். ஆனால் இயர் லாங் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா 276 ரூபா இருந்தவன் நம்ம சப்போர்ட் ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம் 220 ரூபா ரேஞ்சுக்கு இப்போ 240 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் ஒருத்தன் தான் இன்னும் பழைய ஹைவன் தொடாமல் இருக்கான். இவனு வந்து தொட்டுட்டான்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். நண்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிராக்கல்னு இந்த BHEL ஷேர் தான். இந்த BHEL-லாம் கீழே 50 ரூபாய்க்கு கீழே போயிருந்து ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப காலமெல்லாம் இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ 202 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கான் BHEL. ரொம்பவுமே பார்க்குறக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, எல்லாம் பயத்தில் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. இன்னொரு 1 வாரம் தாக்கு பிடிக்க வேண்டியதாக இருக்குது. TCS, இன்ஃபோசிஸ்னு பெரிய ஆளுகளுடைய கார்பரேட் ரிசல்ட் ஆரம்பிக்கிறது அடுத்த வாரத்தில். ஸோ இன்னொரு வாரம் பயத்தில் மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருப்பான். இன்றைக்கே ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி அப்படின்றது பண்ணால், இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கீழே 400 ரூபாயிலிருந்து பணத்தை 50% லாபம் பண்ணி விட்டான் ஒரு 6 மாச காலத்துக்குள்ளேயே. அதுக்கப்புறம் அவனால் பெருசாக மூவ்மெண்ட் பண்ண முடியல 600 ரூபாய்க்கு மேலே. இப்போ 500 ரூபாயில் வந்து உளுந்த உடனே இங்கே 200 டே சப்போர்ட் எடுத்து ஒரு தடவை ஒரு 50 ரூபீஸ் ஏறினான், 10%. மறுபடியும் 2வது முறையாக வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி இந்த 500 ரூபாயில் வந்து குத்து வச்சுக்கு வந்திருக்கான். இவனுடைய நேரம் சரியில்லைன்னா கூடிய விரைவில் இவனை 400 ரூபாய்க்கு பார்ப்போம் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ இவன் 400 வந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு தான். இப்போ 500 ரூபாயில் இருக்கக்கூடிய கரண்ட்டுமே வந்து லாங் டேர்மில் வச்சு பார்க்கும்போது இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் அப்படின்றத என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்றைக்கி சமீபத்தில் ஃபார்மா செக்டர் தான் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க. அந்த துடிப்பாக இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த GLS, ஆரோ ஃபார்மா, கிளாக்ஸோலாம் வந்து ரொம்ப துடிப்பாக இருக்காங்க. இந்த 8 பங்குகளும் ஃபார்மாலே இப்போ ரொம்ப துடிப்பாக இருக்காங்க. அதில் இந்த GLS எல்லாம் நம்ம போய் பார்க்குறேன், இன்றைக்கி ஒரே நாளில் 10% ஏறி இருக்கா. இவனுடைய லைஃப் ஹை பக்கத்தில் 700 ரூபா பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டான். இனி ஃபார்மாவில் எதுவும் ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய பங்குகளே ரொம்ப கம்மியாக இருக்குது.
எதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அதாவது ரொம்ப துடிப்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய பங்குகளில் இப்போதைக்கு இவனுக்கு தான் வந்து ஆக்டிவாக இருக்கான. இவனுங்களுமே எப்படின்னா, பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹை வந்திருப்பான் இல்லைங்களா, அந்த ஹையுக்கு தான் சீப்பாக இருக்கான். மற்றபடி இந்த 1 வருஷத்தில் ஃபார்மா செக்டர் வந்து நல்லா ரெக்கவரி ஆகி மேலே தான் இருக்கானுங்க. ஸோ பழைய ஹையை வந்து தொடர மாதிரி யாரெல்லாம் பாக்கி இருக்கீங்கப்பா, யாராவது ஒருத்தராவது மிச்சம் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் மொமெண்டமும் இருக்கா, ப்ளஸ் பழைய ஹையை போய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் இந்த சில ஷேர்ஸ்லாம் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த ரேலிஸ் இந்தியா வந்து ஒரு டாடா கம்பெனி தான், ஆனால் டெக்னிக்கலி யாராக இருந்தாலும் தன்னுடைய வலையில் உளுந்துதாகணும் டெக்னிக்கலுடைய பேட்டர்ன் படி. இந்த கம்பெனி வந்து பர்ஃபெக்டாக அவனுடைய ப்ரீவியஸ் ஹையில் வந்து நிற்கிறான். இதுக்கு முன்னாடியே அந்த ஹையை தொட்டானா ஒரு சப்போர்ட்டில் போய் உழுகிறதா அவனுக்கு வாடிக்கையாக இருக்கு. ஸோ இந்த முறை இந்த 223 மட்டும் பிளாஸ்ட் பண்ணிட்டானா, 500 ரூபாயெல்லாம் இவனுக்கு அசால்ட் அப்படின்றது அவனுடைய கருத்து. சப்போஸ் இன்கேஸ் இவனால் பிளாஸ்ட் ஆக முடியல, கீழே வர்றான்னா மறுபடியும் எது கீழே வர்றான்னு அர்த்தம், 190 ரூபாயை தொட்டுட்டு சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் கழிச்சுக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒன்றா 250 தாண்டி நல்லா ட்ரேட் ஆகிறான்னா ஓகே, இவன் 500 போறதுக்கு தான் துடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இல்லை கீழே 190 ரூபா வந்தாலும் அவன் மறுபடியும் மேலே போய் லாபம் கொடுக்குறதுக்கு தான் வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்றத என்னுடைய கருத்து. பின்ன இந்த கம்பெனி என்ன மூடிடுவாங்களா? ஆனால் அந்த தீமையே தான் வெல்லும் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்ம சமீபத்தில் பார்க்குறோம். நிறைய ஷேர்ஸ் வந்து கீழேருந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி பார்க்குறோம், பட் அவனுடைய ஃபண்டமெண்டல் சரியில்லைன்னு விட்டு போட்டு போயிடுறோம். இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸையும் அதே மாதிரி தான், 12 ரூபாய்க்கு விட்டுட்டு போனால் ஏப்ரல் மாதத்தில் பார்த்துட்டு இப்போ நம்மளை ஏப்ரல் ஃபூல் நே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 100% ஏறிட்டான். அதில் பாருங்கள், இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சமீபத்தில் ஜியோ குரூப், அதாவது இந்த ரிலையன்ஸ் குரூப் வாங்கியிருந்து. அப்போ இந்த ஜியோ ஃபினான்ஸும் ரிலையன்ஸ் குரூப் தான், இவன் மட்டும் ஏன் படுத்து கிடக்கிறான், இவனையும் மேலே ஏற்றிட சொல்லுங்கள், இவனையும் ஒரு 250 ரூபா 300 ரூபாயின்னு வர சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலையன்ஸ் குரூப்பு டாடா குரூப்லாம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வளர்ந்து வரத்தான் போகிறான். ஸோ ப்ராபப்ளி அடுத்த வருஷம் அல்லது இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே இவனும் ஒரு 500 ரூபா வருவான்னு தான் நான் நினைக்கிறேன். நண்பர்கள், எபிக்ரால்னு இன்னைக்கு ஒரு ஷேர் இன்ட்ரெஸ்டிங்காக பாட்டிருந்தேன். அவனுடைய சார்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. இவன் யார் கூட சேர்ந்தவனா, மேக் மணி ஃபைன் கேம் லிமிட்டடோட சேர்ந்தவன் போல. இன்னைக்கு 7% ஏறியிருக்கான். இவனுடைய சார்ட் பேட்டர்னுமே வந்து ரொம்ப காலமாக சப்போர்ட், எப்பெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறானோ அப்போல்லாம் மேல் நோக்கி போகிற மாதிரி காட்டுறான். ஆல்மோஸ்ட் 950 ஆல்ரெடி 1050 வந்துட்டான். இன்னொரு 100 ரூபா ஏறினானா இவனுடைய ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருவான்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த அதானி போர்ட்ஸினுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா அமோகமாக இருக்கான். இவனுடைய பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கே பணம் போட்டாலும் கடைசியில் நெட் ரிசல்ட்டு மேலே வர்ற மாதிரி காட்டுறான். அதே சமயம் பெரிய அளவில் இறங்கி இறங்கி ஏறான். ஸோ இவன் 2022 இவனுடைய ரேலி கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும், பட் துரதிருஷ்டவசமாக இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு காரணத்தினால பெருசாக டவுன் ஆகிட்டு மறுபடியும் மேலே தான் வந்திருக்கான். ஸோ ஒருவேளை இந்த 2024 விட்ட ரேலியை தொடங்குறானுங்க அப்படின்னா, இந்த 1.5 வருஷமாக ஏறாத ரேலியை தொடங்குறானு அப்படின்னா 2000 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் கூட நான் பார்க்க விரும்பல. நான் என்ன பர்சனலாக பார்க்க விரும்புறேன்னா, நம்மளுடைய எஸ்ஐபி போடுறதுக்கு நீங்கள் ஒரு ஷேரை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு வாரம் ஒரு 5000 ரூபா 10000 ரூபா போடலான்னு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா, அதனுடைய பேட்டர்ன் வந்து இப்படி ஏறி இறங்கும் முகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்துலையும் வாங்கி வாங்கி கடைசியில் நெட்டாக பார்க்கும்போது நல்ல ஒரு லாபத்துக்கு வருவீங்க. நண்பர்களே, இந்த டேன்லா ஷேர் சமீபத்தில் பிரேக் அவுட் ஆகி இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஸோ இப்படியே ஸ்ட்ராங்காக இருந்து அவனுடைய பழையகை 1400 வந்தாலும் சரிதான், அல்லது 2000 வந்தாலும் சரிதான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆனவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இதுவே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதில் நண்பர்களே, எல்லாருக்குமே வந்து ஒரு ஷேரை வந்து லோ ரேட்டில் வாங்கி அதை ஹை ரேட்டில் விற்கிறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இது ஒன்றும் நடக்காத விஷயம்னு கிடையாது, ஏகப்பட்ட பேர்த்துக்கு இது நடக்குது. நம்ம லோ ரேட்டில் எப்படா கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கணும், அல்லது தொடர்ந்து ஏறிட்டே இருக்கிற ஷேரை வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் இருந்து நம்ம நேரம் அது தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிட்டே இருந்ததுன்னா அதுவுமே லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்றதுக்கு தான் கணக்கு. இப்போ இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவனு என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு முறை 1000 ரூபாயிலிருந்து கீழே 300 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் 600 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 500 ரூபாயில் இருக்கான். ஒருவேளை இந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் தொடர்ந்து ஏறு பட்சத்தில் இன்னொரு 6 மாதம் அல்லது 3 மாதம் கழித்து மேபி பார்க்கும் பொழுது ஒரு 700 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மைண்ட் ஸ்பேஸ் ரேட்ஸ் அப்படின்றது, அவனு வந்து கீழே லோ ரேட்டில் இருக்கா, இன்னொரு 3-4 மாசம் கழித்து வெறும் ஒரு 5% 10% ஏறினா கூட சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த எவரிடி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இவனுமே அப்படித்தான். இதுக்கு முன்னாடியே பல முறை லோ ரேட்டை தொட்டு தொட்டு ஹை ரேட்டு போனவன் இப்போவும் பார்த்தீங்கன்னா 441 ரூபா போயிட்டு இப்போ 348 ரூபா இருக்கான். ஆல்மோஸ்ட் இன்னும் 100 ரூபா ஏறணும். இவன் லோ ரேட்லேருந்து ஏற ஆரம்பித்தா ஆல்மோஸ்ட் 100 ரூபா ஏறணும். அப்படி இல்லைன்னா கரசிங் மறுபடியும் 348 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபா வந்துட்டு
அங்கிருந்தாவது ஒரு 150 ரூபாய் ஏறணும். ஸோ இது போன்ற ஷேர்கள் இப்படி நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்த்து தான் லோவில் வாங்கி ஹையில் விற்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். சரி நண்பர்களே, இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.